வணக்கம். நவம்பர் 11 தேதி ஒவ்வொரு ஆண்டும் சீனா நாட்டில் சிங்கிள்ஸ் டே அப்படிங்கிற பெயரில் கொண்டாடுறாங்க. இந்த ஒரு நாளில் மட்டும் சீனாவில் உள்ள அனைத்து இ காமர்ஸ் நிறுவனங்களும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. போன வருடம் 2017 ஒரு நிறுவனம் அந்த ஒரே நாளில் மட்டும் $25 பில்லியன் மதிப்பிற்கான பொருட்களை விற்று வியாபாரம் செஞ்சாங்க. அந்த நிறுவனம் எந்த நிறுவனம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிறுவனம் alibaba.com. மொத்தம் 225 நாடுகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நொடிக்கும் 256,000 பரிமாற்றங்கள் நடந்துச்சு. நிக்கோல் கிட்மேன், ஃபாரல் வில்லியம்ஸ் போன்ற பிரபலங்கள் அந்த நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்து வியாபாரத்தை ஊக்குவிச்சாங்க. இன்னைக்கு சந்தை மதிப்புப்படி அந்த நிறுவனத்தின் மதிப்பு $450 பில்லியன். ஸோ இன்னைக்கு நம்ம அலிபாபா நிறுவனத்தை பற்றியும் அதன் நிறுவனர் ஜாக்மா பற்றியும் பேசலாம் வாங்க. 1964 ஹாங்ஸோ என்னும் இடத்தில் பிறந்தார் ஜாக்மா. சிறுவயது முதலே ஆங்கிலத்தின் மீது அவருக்கு ஒரு ஆர்வம். 1978 சீன அரசு ஓப்பன் டோர் பாலிசி அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்னன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் சீனாவிற்குள் வந்து வியாபாரம் செய்யலாம். இதன் விளைவாக சீனாவிற்குள் நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு 14 நிரம்பிய ஜாக்மா என்ன செய்கிறாரு அப்படின்னா, தினமும் அதிகாலை எழுந்து அங்கே புகழ்பெற்ற ஹாங்ஸோ ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் முன்னாடி போய் நின்றுட்டு அங்கே வர சுற்றுலா பயணிகள் கிட்ட, நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன், அதற்கு நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம், ஆனால் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. என்ன வேண்டுகோள்னா, எனக்கு நீங்கள் ஆங்கிலம் கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள். சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியோடு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 9 ஜாக்மா இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாரு, ஆங்கிலமும் கற்றுக்கொள்கிறார். தன்னுடைய கல்லூரி படிப்புக்காக உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கிறார் ஜாக்மா. எல்லா இடத்திலும் நிராகரிப்பு. கடைசியாக ஹாங்ஸோ டீச்சர்ஸ் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் அவருக்கு அட்மிஷன் கிடைக்குது. ஆங்கில பட்டப்படிப்பை முடிக்கிறார். முடித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு வேலைக்காக முயற்சி செய்கிறாரு. எல்லா இடத்திலும் பழையபடி நிராகரிப்பு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிராகரிப்பு, ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக சேர்றதுக்கு உயரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக அப்போ தான் சைனாவுக்கு KFC வருது. KFCயில் போய் கேட்குறாரு, அங்கேயும் வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீச்சர்ஸ் காலேஜில் ஆங்கில பேராசிரியராக சேர்கிறார் ஜாக்மா. பேராசிரியராக சேர்ந்த பின் தன்னுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையை தொடங்குகிறார் ஜாக்மா. ஹோப் டிரான்ஸ்லேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறாரு. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஏஜென்சி. லோக்கலில் இருக்க கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டு வாடிக்கையாளர்களை அணுகுவதற்கான ஒரு இன்டர்மீடியரி அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு நிறுவனம். வணிக ரீதியாக பெரிதாக எந்த ஒரு வெற்றியும் பெறவில்லை. ஆனால் அந்த நிறுவனத்தை தொடங்கியதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, சீன அரசு ஜாக்மாவை ஆங்கிலம் தெரிந்ததன் காரணமாக அமெரிக்காவுக்கு ஒரு உதவிக்காக அனுப்புறாங்க. அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் ஜாக்மாவுக்கு அவருடைய நண்பர் முதல் தடவையாக இணையதளத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இணையதளம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இணையதளத்தில் நீ என்ன வேணால் தேடலாம் அப்படிங்கிறதையும் ஜாக்மா கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜாக்மா தேடின முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா? முதல் வார்த்தை பியர் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பல நாட்டு பியர்கள் பற்றி அவருக்கான செய்திகள்லாம் கிடைக்குது. அடுத்ததாக அவர் இரண்டாவது வார்த்தை சர்ச் பண்ணது என்னென்னா, சைனா அப்படின்னு எழுதி சர்ச் பண்ணுறாரு. 95 சைனாவை பற்றி எந்த ஒரு செய்தியும் இணையதளத்தில் இல்லை. உடனடியாக அவரும் அவர் நண்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா பற்றி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இன்டர்நெட்டில் லோட் பண்ணிவிட்டு அந்த விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் 3 அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, ஜாக்மா மொத்தம் நமக்கு 3 வருது அப்படிங்கிறாரு. ஜாக்மா மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, இமெயில்னு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செய்தி என்னென்னா, 3 உலகம் ஃபுல்லாக 3 அந்த பேஜை பார்த்து அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ஜாக்மாவுக்கு ஒன்று மட்டும் புரியுது, என்னென்னா இணையதளம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை மனசில் ஏற்றிட்டு திரும்பவும் சைனாவுக்கு வர்றாரு. சைனாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய இரண்டாவது நிறுவனத்தை தொடங்குகிறார். அந்த நிறுவனத்தின் பெயர் chinapages.com. சைனா பேஜஸ் எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆன்லைனில் எல்லோ பேஜஸ்,
எல்லோ பேஜஸ்ல எல்லா நிறுவனங்களுடைய முகவரி நமக்கு கிடைக்கும். அதே ஆன்லைன்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த நிறுவனம் வந்து ஆன்லைன்ல எல்லோ பேஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. அருமையான ஐடியா. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, சைனா ஃபுல்லாக இன்டர்நெட் பரவவே இல்லை. ஜாக்மாக்கு வேற வழியே தெரியல, தன்னுடைய இரண்டாவது கம்பெனியும் மூடிடுறாரு. மறுபடியும் வேலைக்காக சீனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் ட்ரேட், வெளிநாட்டு வர்த்தகத்துறையில் வேலைக்கு சேர்றாரு. 2 வருஷம் அங்கேயே வேலை செய்கிறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சீனாவில் நிறைய இணையதள கம்பெனிகள் நிறைய உருவாக ஆரம்பிக்கிறத கவனிக்கிறாரு. இதுவே சரியான தருணம் அப்படின்னு மறுபடியும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய 3வது கம்பெனியான alibaba.com அப்படிங்கிற கம்பெனியை தொடங்குறாரு. ஒரு சீன கம்பெனிக்கு எப்படி அலிபாபா அப்படிங்கிற பெயர் கிடைச்சிது? அலிபாபா நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸ் கிட்ட அவர் கேட்குறாரு, உங்களுக்கு அலிபாபா அப்படிங்கிற பெயர் தெரியுமா அப்படின்னு. உன்னா வெயிட்ரஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு வீதிக்கு வராரு. அங்கே ஒரு 10-20 பேர்த்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு அலிபாபானா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. எல்லாருமே எங்களுக்கு அலிபாபானா என்னன்னு தெரியும், 40 திருடர்கள் கதை எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ முடிவு பண்ணுறாரு, அலிபாபா அப்படிங்கிற பெயர் எல்லாத்துக்குமே தெரியுது, என்னுடைய நிறுவனத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் தான் வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால alibaba.com அப்படிங்கிற பெயரை தன் நிறுவனத்துக்கு வைக்கிறாரு ஜக்மா. அலிபாபா தொடங்கப்பட்டதற்கான பிரதான காரணம் என்னன்னா, சீனாவில் லட்சக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அவங்களுடைய பொருட்களை வெளிநாட்டில் இருக்க வியாபாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் அலிபாபா. அது வந்து B2B பிஸ்னஸ் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், சீனாவின் வியாபாரிகளை வெளிநாட்டு வியாபாரிகளுடன் இணைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் alibaba.com. தன்னுடைய ஊழியர்களை மிகவும் உற்சாகப்படுத்தும் ஒரு நபராக இருக்கிறார் ஜாக்மா. அப்போதைக்கு அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும், நாளை மிகவும் கடுமையாக இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்த நாள் ரொம்பவும் ஒரு அழகான நாளாக இருக்கும். ஆனால் நம்ம பலருடைய பிரச்சனையே நாளை இரவு மடிந்து விடுகிறோம், அதற்கு அடுத்த நாளை பார்ப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி மிகவும் உற்சாகப்படுத்துவார் அவருடைய ஊழியர்களை. உற்சாகமான ஊழியர்களினால் தொழில் ரொம்பவே வேகமாக வளருது. இப்போ வந்து நிறுவனத்தை நடத்துறதுக்கு பணம் ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ முதல் தடவையாக கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் அலிபாபா நிறுவனத்தில் 50%க்கு $5 million பணம் கொடுக்குறாங்க. நிறுவனத்துடைய ஆரம்ப கட்டங்களிலேயே தன்னுடைய ஊழியர்களுக்கு பங்குகளை கொடுக்கிறார் ஜாக்மா. மிக முக்கியமாக வாடிக்கையாளர் சேவையில் ரொம்பவுமே தீவிரமாக இருக்கிறார். ஸோ கம்பெனி ரொம்பவும் வேகமாக வளருது. மறுபடியும் நிதி தேவைப்படுகிறது. அப்போதைக்கு சாஃப்ட் பேங்க் உடைய நிறுவனர் சான் அவரை மீட் பண்ணுறாரு ஜாக்மா. அவர் உங்களுக்கு நான் $40 million 40% தரேன் அப்படிங்கிறாரு. ஜாக்மா, எனக்கு $20 million போதும், 30% எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டீல் செய்கிறாரு. வேகமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க இந்த டைமில் ஜாக்மா ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவுக்குள்ளே இபே கம்பெனி நுழைகிறாங்க. சைனாவுக்குள்ளே இ காமர்ஸ் ஸ்பேஸில் நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஈச்நெட் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கிட்டு இபே பிரதானமாக கம்பெனியாக இ காமர்ஸ் ஸ்பேஸில் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வர ஜாக்மா தானும் இ காமர்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. ஸோ டாபோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. இதை ஆரம்பித்த உடனே பலரும் அவருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க, இபே மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கூடலாம் உங்களால் மோத முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜாக்மா இப்போது கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, சைனாவில் மொத்தம் 100 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க, ஆனால் இன்னும் 5 மில்லியன் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டை, இன்னும் நமக்கான இடம் இருக்குது அப்படிங்கிறத அவர் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறாரு. இபே நிறுவனத்தோடு நடந்த போட்டியை ஜாக் எப்படி விவரிக்கிறாரு அப்படின்னா, இபே ஒரு கடலில் பெரிய சுறாவாக இருக்கலாம், ஆனால் சீனாவில் இருக்கிற யாங்ஸே ரிவரில் தான் ஒரு முதலை அப்படின்னு கூட சொல்கிறார். முக்கியமாக இது வந்து ஒரு B2C பிஸ்னஸ். முன்னாடி வந்து வியாபாரிகளை மட்டும் இணைச்சிட்டு இருந்தார், இப்போ வாடிக்கையாளர்களை இணைக்கிற ஒரு பிஸ்னஸ் நிறுவனத்தை தொடங்குறாரு. இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் எப்படியோ அதற்கு சமமான ஒரு நிறுவனம் டாவ்போ. அப்போதைக்கு யாகு நிறுவனம் உலகத்தில் ஒரு பெரிய நிறுவனம், உலகெங்கும் தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டு வந்தாங்க. சீனாவிலையும் பிஸ்னஸ் செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க. யாகு நிறுவனத்தின் நிறுவனர் ஒரு சீனர், அவரும் ஜாக்மாவும் ஜாக்மா வர்த்தகத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு முறை சந்திச்சிருக்காங்க.
ஸோ இந்த டைம் சீனாவுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்குது ரெண்டு பேருக்கும். ஸோ யாஹூ அலிபாபாவில் $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த தொகையை கொண்டு அலிபாபா முக்கியமாக டவுபோ ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து டவுபோ நிறுவனமும் சொந்தமாக லாபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக ஈபேவும் ஜாக்மாவுடன் போட்டி போட முடியாமல் திணறாங்க, தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க சைனாவில். இப்போது 2014 அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான நாஸ்டாக்ல ஒரே நாளைக்கு $25 பில்லியன் ரைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க அலிபாபா. இன்றைக்கு அலிபாபா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்குது. அதுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் 1688.com, டிமால், அலி கிளவுட், அலி எக்ஸ்பிரஸ், அலி பிக்சர்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கு கூட அலி பிக்சர்ஸ் பார்ட்னராக இருந்திருக்காங்க. ஜாக்மாவுக்கு ஒரே ஒரு கோல் தான். அந்த கோல் என்ன அப்படின்னா, அலிபாபா நிறுவனம் மொத்தம் 102 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் 102 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிபாபா ஆரம்பித்த ஆண்டு 1999. 102 வருஷம் இருக்கும்போது மொத்தம் 3 நூற்றாண்டுகளை பார்த்த ஒரு நிறுவனமாக அலிபாபா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்கு அப்படி ஒரு கோல் இருக்குது. ஸோ நாமும் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள். ஹாவ் அ குட் டே.